ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ லெட்டர்ஸ்லாம் பொதிச்சு வச்சிருப்பாங்க போல அதை வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ என்னோட ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு ப்ராஜெக்டாக ரொம்பவே சின்சியராக பண்ணிட்டு இருக்கான் அது வேற ஒன்றும் கிடையாது இவனோட ஸ்கூலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்டை தான் இப்போ அவன் பண்ணிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜங்கு காட்டுறாங்க ஸோ இவ்வளோ இவளோட ரெஸ்க்யூ டீமும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஒருத்தங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் வந்து வலிப்பு கீழே கிடக்கிறான் அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ இங்க வந்திருக்காங்க உடனே அவனை ரெஸ்க்யூ பண்ணிட்டு இவங்களும் வேக வேகமாக அவனை ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க பட் போகிற வழியில பார்த்தீங்கன்னா அங்கே ஹெவியான டிராஃபிக் இருக்கு நிறைய கார்ஸ் முன்னாடி இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி போகிறது இந்த பையனோட உயிரை வர காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதற்றத்தில் இருக்கும்போது அங்கே முன்னாடி இருந்த காரில் ஒரே ஒருத்த மட்டும் இறங்கி கீழே வரான் அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கார் ஓனர் கிட்டையும் போயிட்டு அப்படியே ஜன்னல தட்டி இந்த மாதிரி பின்னாடி ஆம்புலன்ஸ் இருக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டீங்கன்னா அங்கே போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்கள அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுட்டு ஓரமாக போறாங்க அந்த சின்ன ரோட்லயே இதனால இப்ப அந்த ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு ஒரு வழி அங்க ஏற்பட்டுருது சோ இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா அடி எப்படியோ பரவாயில்ல இவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஜங்கும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆளோட பேஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா ஆனா அந்த ஃபேஸ் வந்து இவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க அது வேற யாரும் கிடையாது அந்த டூனா தான் சோ அன்னைக்கு கூட ஏதோ நம்ம ஜங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஆக்சுவலாவே இவனுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு போல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாமே

அப்படி சொல்ல வரல நீங்கள் இதே மாதிரி மாடலில் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு கொஞ்சம் இதே மாதிரி கட்டுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் காப்பி அடிக்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை சார் உங்களுக்கு எங்கள் டீம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் இதை விட நல்லாவே கட்டி கொடுப்போம் ஆனால் நீங்கள் எங்கள் திறமை மேலே ஏதோ சந்தேகப்பட்டுட்டு இந்த மாதிரி தான் அழகாக கட்டணும்னு வேற ஒருத்தங்களோட டிசைன் காட்டுறது எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது சாரி சார் எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வெளியே வந்துட்டான் ஆனால் அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக அவன் கூட சண்டை போடுறான் ஏன்டா அவனுக்கு என்ன பைத்தியமான பிடிச்சிருக்கு இந்த கான்ட்ராக்டை மட்டும் நம்ம டீல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா தெரியுமா எதுவா இருந்தா என்னடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கடன்ல தான்டா இந்த கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கோம் அது எல்லாத்துக்கும் பணம் எங்க இருந்துடா வரும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணாதான உண்டு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே கிடைக்கிற ப்ராஜெக்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம நீ சொல்ற மாதிரி பண்ணலாம்டா இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியாது அப்படின்ற மாதிரி தான் இவன் விடாப்படியா பேசிட்டே இருப்பான் உடனே இந்த இடத்துல அவன் கோவத்துல ஏன்டா எது தேவையோ அதை பண்றதை விட்டுட்டு தேவையே இல்லாத உன்னோட ஸ்கூல்ல அந்த நீச்சல் குளத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒர்க்கை பண்ணிட்டு இருக்க உனக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இவன் திட்டும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அவனை முறைச்சு பார்க்குறான் டெய்லி தேவை வாய் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோவத்தோடு அங்கிருந்து போயிட்டான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்விம்மரா தானே இருந்திருப்பான் அதுக்கு அப்புறம் தான் அவனால அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிருக்கு அட்லீஸ்ட் இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தையாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் அவன் அதை பண்ணிட்டு இருந்திருப்பான் ஆனா இப்போ அந்த அசிஸ்டன்ட் அதை வச்சே இவனை திட்டிட்டான்ல அதான் இவனால தாங்க முடியல போல ஒரு மாதிரி கோவத்தோட அங்கிருந்து போயிட்டான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜங்க அவங்களோட ரெஸ்கியூ பண்ற டீமும் எப்படியோ அந்த வழி வந்த பையனை ஈஸியா காப்பாத்திட்டாங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் இதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்சல் வருது அதில் இவங்க சாப்பிட்றதுக்காக யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு யாருன்னு தெரியல அட்ரஸ் இல்லாமல் தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் அதில் ஒரு லெட்டரில் சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கீங்க அதுக்காக தான் என்னோட சின்ன பரிசு இது என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க இதை அனுப்பியிருக்காங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு இன்னும் டவுட் இருக்குது அது என்னன்னா இன்னைக்கு அந்த டூனா பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக கார் எல்லாத்தையுமே நகத்தை சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல அவனை வந்துட்டு இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் எப்படியாவது அவனை மறுபடியும் பார்க்கணும் அவன மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் அவன் தான் ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ டேட்டிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்பான் ஆனால் இந்த விஷயம் எதுவுமே இவளுக்கு தெரியாது இல்லை இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேலை தேடி இங்கேயோ போயிருப்பா போல அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி இவ்வளோ சில கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி வேற ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை பற்றி தான் இவகிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இப்படி அதை பற்றி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆயிருது எதுவுமே பேச முடியாமல் சைலண்டாக இருக்கா அதுக்கப்புறம் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அவ சேடாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் தான் நம்ம ஹீரோவும் டிராஃபிக்ல நின்றுட்டு இருப்பான் இவ போறத பாத்துட்டு என்ன இவ இங்க நடந்துட்டு இருக்கா அதுவும் கொஞ்சம் சேடா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை விட்டு இறங்கி அவ கூட அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா வெறியில இதை பார்க்கும் நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியுது சரி ஓகே இவ வந்து ஏதோ மூட் அப்செட்டா இருக்கா போல நம்ம ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏன்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ண கண்டிப்பா உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி போகும் கண்டிப்பா உனக்கு பிடிச்ச ஒரு வேலையே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்குன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது ஏ என்ன தேவையில்லாம நீ இப்ப வந்து என்கிட்ட வாய் பேசிட்டு இருக்க உனக்கு என்னப்பா உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ அழகா இப்போ ஒரு ஆர்கிட்ட ஆயிட்ட உனக்கு பிடிச்ச வேலை ஆனா என்னோட லைஃப் அப்படியா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியல எல்லாருக்குமே உன்ன மாதிரி ஈஸியான ஒரு வேலை கிடைச்சிடாது புரியுதா அவங்க உங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு வழி இருக்குது அவங்க அந்த கஷ்டத்திலே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது போது உடனே நம்ம ஹீரோ இந்த ஒரு மாதிரி கோவப்படுறான் உனக்கு நல்லா தெரியுமா நான் இப்போ ஆசைப்பட்ட வேலையவா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இப்ப அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட ஆயிரில் ஒரு மெடல் இருக்கும் ஸோ அந்த மெடல் அவன் பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா இது எல்லாமே அவன் ஸ்விம்மிங் பண்ணும்போது கிடைச்ச மெடல் தான் அப்படியே இந்த நேரத்தில் அவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கையும் நினைச்சு பார்க்கறான் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங்ல ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பான்ல ஸ்கூல் படிக்கும்போது அந்த நேரத்தில் அவன் ஒலிம்பிக்ஸ்ல கூட கலந்துகிறதா இருந்திருக்கும் அவன் கரெக்டாக போட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த நாள் நம்ம ஹீரோயினும் காலையிலே அவனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை இந்த துண்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை கொடுத்துருப்பா அந்த துண்டுல கண்டிப்பாக இந்த டைம் நீ தான் கோல்டு மெடல் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நைட்டு முழுக்க கண் முழிச்சு எம்ப்ராய்டெலாம் பண்ணி கொடுத்துருப்பா அந்த எழுத்து எல்லாமே அதை பார்த்து அவனும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் அந்த துண்டையே பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க வந்துட்டு இருந்த ஒரு வண்டியை பார்க்காம விட்டுருவான் அதை அப்படியே அவன் அடிச்சு தூக்கிடும் அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான் எல்லாருமே ரொம்ப பதற்றத்தோட இருப்பாங்க அவனுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க சோ காலில் அவனுக்கு வந்து கொஞ்சம் பலமா அடிப்பட்டதுனால அவனோட அப்பா வந்து சொல்லுவாரு இதுக்கப்புறம் உன்னால ஸ்விம்மிங் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுல இருந்து அவனோட லைஃபே எதுவும் முடங்கி போன மாதிரி அவன் அப்படி கதறி அழுதுகிட்டு இருப்பான் உள்ளயே அவள் தான் என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பான் ஆக்சுவலா தான் நம்ம ஹீரோ அந்த சுமிங்க கைவிட்டான் போல தான் இப்போ நம்ம ஹீரோயின நீ ஆசைப்பட்ட வேலையை தானே பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உனக்கு நல்லா தெரியுமா இப்போ நான் ஆசைப்பட்ட வேலையை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசிட்டு போயிருப்பான் இப்போ இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின இதே தான் நினைச்சிட்டு இருக்கா நான் அவசரப்பட்டு அப்படி பேசிருக்க கூடாது அவனோட எய்ம் உண்மையாவே ஒரு சிம்மர் ஆகிறது தான் ஆனா அது தெரியாம நான் வேற இப்போ நீ ஆசைப்பட்ட வேலையை தானே பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தெரியாம பேசிட்டேன் இதனால அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்றதுக்காக அப்படியே ஜனல் மேலே கல் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நினைக்கிறா பட் இருந்தாலும் சரி ஓகே நம்ம அவனை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறா இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸுக்கு போவோம் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேலை பார்ப்பாள்ல அவள் வந்து நம்ம ஹீரோ உட்கார வச்சு அவங்ககிட்ட சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டு ஈகோ பார்த்துட்டு பிரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருந்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியை கொஞ்சம் க்ரோவாவது பண்ணலாம் புரியுதா அதனால நீங்க பிரிஞ்சிருக்கிறதுல பிரோஜனம் இல்லை தயவு செஞ்சு போய் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்டோட ரூமுக்கு போறோம் அப்படி கையில காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருடா நம்மளோட சுச்சுவேஷன் தெரியாம நான் வேற கொஞ்சம் நேற்று அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும் உன்னை பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கூட நான் அந்த நீச்சல் குளத்தை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட கோவத்தோட பேசிட்டேன் அது கண்டிப்பா உனக்கு கோவத்தை ஏற்படுத்திருக்கும் தான் உன்னோட ஃபீலிங்ஸ் நான் ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது போது அட பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கே விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சில விஷயங்களையும் நினைச்சு பார்க்கறா அது என்னன்னா லாஸ்ட்டாக ஸ்கூலில் பேசுறதுக்காக வந்திருப்பான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க உங்களோட எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ்வளோ ஸ்டக் ஆயிருப்பாள்ல அதுக்கப்புறமேட்டு யோசிச்சு என்ன சொல்லியிருக்கானா எய்மா எனக்கு எய்ம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையே நான் என்னோட அம்மாவை பெருமைப்பட வைக்கணும் அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸை பெருமைப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் படித்தேன் மற்றபடி என்னோட எய்ம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இப்போ அதை பற்றி தான் உட்காந்து யோசிச்சுட்டும் இருக்கா இருக்கா எனக்கு எய்ம்ன்றதே இல்லையே என்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜங்க காட்டுறாங்க இவ காலையில கண் முழிச்சிட்டு அப்படியே அவளோட அம்மாவை போய் பாக்குறா அவளோட அம்மா வேற யாரும் கிடையாது அந்த ஆன்ட்டிஸ் கேங்ல ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்களே தான் சோ நம்ம ஹீரோ ஹீரோயினு இவ ஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட அம்மாக்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க போல சோ இப்படி ஒரு பக்கம் தூக்கத்துல இருந்து எழுந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா இப்ப கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை எல்லாத்தையுமே போடுறதுக்காக வெளியே வராங்க போட்டுட்டு அங்க பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி தெரியுது போல உன்னே டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி போய் பாக்குறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் அந்த லெட்டர்ஸை போச்சு வச்சிருப்பாங்கல்ல அதை வந்து இப்போ வந்து தேடிட்டு இருக்கா ஸோ இவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த டீச்சர் அவளை உள்ள கூட்டு போயிட்டு அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு கேண்டி இந்த நைட்ல வந்து என்னடி தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் அது ஒன்னும் டீச்சர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானு சாய் அதுக்கப்புறமேட்டு ஜங்கு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு லெட்டரை ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து புதைச்சு வச்சிருந்தோம் எதுக்காகனா ஒரு மெமரிஸ் மாதிரி இப்போ இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் பட் அதுக்குள்ள நீங்க என்ன பார்த்து பயன் கொடுத்துட்டீங்க ஓ அப்படியாமா சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையாக சொல்லிட்டா அது என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இவ்வளோ மீட் பண்ணியிருக்கும் போது இப்போ வரைக்கும் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கறதா நினச்சி தானே பேசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம் இப்போ நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கல நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மையாக சொல்லிடுறா இதை கேட்டோன்னே அவங்க வருத்தப்பட கூட செய்யலை இங்கே பாருமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு உனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நீ இருக்கிறதுனால டைமும் வேஸ்ட்டு உனோட உழைப்பும் வேஸ்ட்டு எனக்கு நல்லா தெரியும் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீ உண்மையாகவே ரொம்பவே கிரேட்டான ஸ்டூடண்ட் தான் அதில் எந்தவித சந்தேகம் சந்தேகமும் கிடையாது நீ அந்த கம்பெனியில வேலை பார்த்தா மட்டும் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட்டா அங்க இல்லைன்னா கூட நீ ஒரு நல்ல ஸ்டூடண்ட் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா பேசும்போது தான் ஹீரோயிக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு ஆஹ் அப்புறம் ஜியோக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாய் இப்போ ஸ்கூல் பக்கமா போனான் நீச்சல் குளத்துக்கிட்டு தான் இருப்பான் நினைக்கிறேன் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவன் எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உன்ன போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த டப்பாவை எடுத்து படிச்சிட்டு இருக்கான் போல அதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோ அதை புடுங்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா ஆனா நம்ம ஹீரோ கொடுக்கற மாதிரி தெரியல அதுக்கப்புறமேட்டு அந்த டப்பாக்குள்ளே அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அவன் நீச்சல் குளத்துல குதிச்சிட்டான் ஏய் என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்கிட்ட அது கூடுறா அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வேணும்னா நீ உள்ள வந்து வாங்கிக்கோ நீ தைரியமான பொண்ணா இருந்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி வெறப்பாவே இருக்கிற இப்ப உனக்கு என்னாச்சு நான் பார்த்த ஜியோக்கு நீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு பிளாஷ் எல்லாம் காட்டுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோவோட கால் உடஞ்சு போயிருக்கும்ல அந்த ஸ்விம்மிங் பண்ண முடியாம அந்த நேரத்துல அவன் அப்படியே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கடந்திருப்பான் ஹீரோயின் ஏதாவது அவங்க கிட்ட ஜாலியா பேச வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் அப்போ அப்படியே அவளை வெளியே தள்ளி லாக் பண்ணிடுவான் அதுக்கப்புறமேட்டு அவள் ஸ்பேர் கீயாம் வச்சு உள்ள வந்தா கூட இவன் மறுபடியும் அந்த கீயை பிடுங்கி வச்சுட்டு மறுபடியும் அவளை வெளியே துரத்தி விட்டுருவான் சரியா யார்கிட்டையுமே பேசவே மாட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனோட ஜன்னல் இருக்கும்ல அந்த இடத்துல ஏணியை போட்டு ஏறி உள்ள வர பார்த்துருப்பா இதை நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு தான் இருப்பான் அப்புறம் அவள் மேல வரும்போது டக்குனு இவனோட ஃபேஸை பாப்பாளா உடனே பயந்து கீழே விழுகிற மாதிரி போயிருவா அப்ப நம்ம ஹீரோ தான் டக்குனு அவளை பிடிச்சி பைத்தியக்காரி என்ன பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இழுத்து போடுவான் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை ஏன்டி வந்து என்கிட்ட கிட்டே சொல்லி டார்ச்சர் பண்ணுற ஏய் என்னடா லூசுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறா ரொம்ப ஓவரா பண்றா கால் ஒடிஞ்சு போச்சுன்னா என்ன உன் லைஃபா முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு நீ இதுக்கு மேல எதுக்குமே ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு விஷயத்துக்கும் பிரோஜனம் இல்ல நீ எதுக்குமே லாக் இல்ல நீ எல்லாம் தண்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைய இன்னும் பேசுறா இது எல்லாத்தையுமே கேக்கும்போது நம்ம ஹீரோவால பொறுத்துக்கவே முடியல ஏ யார் இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறான் சோ ரெண்டு பேரும் நல்லா மூச்சு வாங்க வாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் இப்ப எப்படி இருக்கு நல்லா பெட்டரா இந்த மாதிரி எல்லாமே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு கூடாதரா கொஞ்சமாவது வெளியில வந்து எல்லாத்தையுமே பேசணும் அப்பதான் வந்துட்டு நிம்மதியா இருக்கும் சரி நான் வரேன்

அப்படியே மிதக்கிற மாதிரி பண்ண வச்சுட்டான் அப்பா அடி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு பரவாயில்ல தண்ணியில இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் ஹீரோ உடனே இந்த மாதிரிதான் நம்ம லைஃபும் நம்ம நிதானத்திலே இல்லாம டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம்னா முழுக்க தான் செய்வோம் அதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தோம்னா அதுல தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழியாவது தெரியும் சரி அது இருக்கட்டும் இப்போ உனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ அந்த கம்பெனில நீ போவியா என்ன இல்ல இல்ல நான் போக மாட்டேன் சரி அப்புறம் நீ இப்ப நிறுத்திட்டு வந்தல அந்த கல்யாணம் மறுபடியும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல இல்ல நான் அப்பயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா தடு மாதிரி உள்ள விழுற மாதிரி தெரியுது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் தாங்கி படிக்கிறான் அப்படியே இந்த நேரத்துல நமக்கு ஒரு பிளாஷ் பேக் காட்டுறாங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஜங்க் இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த லெட்டரை பொதிச்சு வைக்கிறதுக்காக எழுதி இருப்பாங்க இல்ல அந்த பிளாஷ் பேக் தான் காட்டுறாங்க சோ இவங்க மூணு பேரும் இப்படி அந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது என்னன்னா எனக்கு ஜியோக்கு மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது அட்லீஸ்ட் பத்து வருஷத்துக்கு அப்புறமாவது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுதிருப்பான் சோ நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கிறத பாக்கும்போதே நல்லா தெரியுது அவன் ஆக்சுவலா ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் பட் அத பத்தி அப்பாவுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவுமே அவன் பேசல இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது அதுவும் இல்லாம அவன் தெரியல இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த லெட்டர் பாக்ஸை கேக்குறா ஆனா அவன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே அவன் அடிக்கிறதுக்காக வரா இதை பார்த்து இவனோ சரி சரி நான் கொடுக்குறமா வெயிட் பண்ண அப்படின்றமா சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்களோட லெட்டரை ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி தான் சின்ன வயசுலையும் அப்படியே ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனமாக சில விஷயங்களை பற்றி எழுதியிருக்கா ஏசியோக்கு எப்படி இருக்க பத்து வருஷம் கழிச்சு நீ இதை படிக்கப் போற நீ உண்மையாகவே ரொம்ப அழகாக தான் இருப்பேன்னு தெரியும் இப்போ இருக்க மாதிரியே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் காமெடியாக எழுதியிருக்கா ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லுவனா அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பான்ல அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவனே ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறான் இந்த மாதிரிலாமா நான் எழுதுனேன் அப்படின்ட்டு ஏன்னா அப்போது அவனோட ஏஜில் இருந்த அந்த அஃபெக்ஷனில் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுட்டான் பட் இப்போ இதை பத்திலாம் நம்ம கண்டிப்பா இவகிட்ட பேசவே முடியாது நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அவள லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ என்ன நினைப்பா என்ன பத்தி இல்ல இல்ல இது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினும் டே டே நில்றா அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து இந்த ட்ரை பண்ணாலும் அவன் அப்படியே பூந்து ஓடி போயிட்டான் அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த லெட்டரையே பாத்துக்கிட்டு ஐயோ நானா இப்படி எல்லாம் எழுதுனேன் நான் எதுக்காக இப்படி எல்லாம் எழுதுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட கத்திக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட லெட்டரை படிச்சு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பத்தியும் யோசிக்கிறான் அவன் என்னத்துக்கு அவனோட லெட்டரை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பான் அப்படி என்ன எழுதிருப்பான்னு தெரியல தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் காசு கேட்கறாங்க ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு போல சோ அந்த இடத்துக்கு என்னால இப்ப போக முடியாது பட் இருந்தாலும் நான் அவனுக்கு காசாவது கொஞ்சம் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் சரி ஓகே எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது இவரும் ஒரு பத்தாயிரம் கொடு அப்படின்னு கேட்கிறாரா உடனே இவங்க அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட காசே இல்ல அப்படின்ற மாதிரி திட்டும் போது அவரும் கோவத்தோட அங்கிருந்து சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறாரு இந்த மாதிரி இவங்க வீட்டுல இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவனோட அப்பா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டான வந்து பாக்குறாரு பார்த்தா அங்க சாப்பாடே இல்ல ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அவ்வளோவா சாப்பாடே ஆக்க மாட்டாங்க சோ அதனாலதான் அவர் மாதிரி ஏமாற்றமா இவருக்கு இருக்குது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் போது ஹீரோயினும் கூடவே சேர்ந்து வந்திருப்பா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து பேசிட்டு இருக்கான் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில கிரேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கம்பெனி இருக்கு அவங்க இப்போ கொரியாவில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க போல அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுக்காக இவங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க சோ நம்ம பண்ணி கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வருவாங்க கண்டிப்பா அதனால நம்ம நிறைய காசு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பட் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சேடா இருக்கா இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இருக்கான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவன் சொன்னால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கிரேஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேஃப் அப்படின்ற கம்பெனில தான் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்து இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கா அதனாலதான் இப்ப சேடா இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த கிரேஃப் கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அமெரிக்காவில தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கா விஷயமே உனக்கு தெரிய வருது பேசாம இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகுற வரைக்கும் நீங்க எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரா வேலை பாக்குறீங்களா நாங்க உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்குறோம் இதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல ஹீரோவும் இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இதுல கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறான் ஏன்னா அந்த கம்பெனில இருந்து தானே அவள் வெளியே வந்திருக்கா சோ அதனால அவன் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் டிரான்ஸ்லேட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போறாங்க போல இப்படி உங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஒர்க் பாத்துட்டு இருக்கும் இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த லேடி இருக்கால அவளும் அப்படியே ஒரு சந்தில இருந்தே இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும்ல தான் ஒரு மாறி பாத்துட்டு இருக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு என்னடா இது கடையில யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா வராரு ஐயோ சார் நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது போது அது உண்மையில சார் எனக்கு கொஞ்சம் பசிக்குது என்னோட வீட்டுல பொண்டாட்டி எதுவுமே ஆக்கி வைக்கல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உங்களுக்கு இல்லாத இன்னும் ஒரு மாதிரி கேக்குறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுக்குறாரு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் சொல்கிறாரு எனக்கு உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட ஒர்க்கையும் நல்லபடியாக பார்க்குறீங்க அதே சமயம் உங்களோட ஃபேமிலி கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆனால் என்ன பாருங்களேன் நான் எப்பயுமே வேலையை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கேன் என் ஃபேமிலியோட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இவருக்கு என்ன ஆறுதலாக பேசுறதுனே தெரியல சரி சரி ஓகே குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ஜங்கு இருக்கா அவ பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஜூஸ் சொல்லி அதே எடுக்கிறான் வேற யாரும் கிடையாது டூனா தான் ஏய் நீயாடா ஏன்டா இப்போ வரைக்கும் டா என்னைய கரெக்ட் பண்றதுக்காக என் பின்னாடி சுத்திட்டு இருக்கா ஐயா நான் உன்னும் அதுக்காகலாம் சுத்தல நானும் கரெக்டாக அந்த ஜூஸ் எடுக்க வந்தேன் அப்போ கரெக்டை நீ எடுத்துட்டேன் ஒழுங்கா இந்த ஜூஸ் எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ விட்டுற மாதிரி தெரில ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அப்வுன் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க சோ இவங்க நாலு பேருமே இப்போ எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறதுனால அப்படியே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த ஜூஸை நம்ம ஜங்கே எடுத்துக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த டூனாவை நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும்ல இவன் தானே அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பேசிட்டு இருக்காங்க சோ நீங்க எங்க தங்கி இருக்கீங்க அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கேக்கும் என்னோட வீடு இங்க பக்கமா இதே தெருவுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்படி பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துச்சு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் என்னாச்சு ஆச்சு நல்லா தானே பேசிட்டு இருந்தான் திடீர்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவன அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் கேக்குறா ஏன்டி நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி மூணு பேருமே சேர்ந்து தானே அந்த லெட்டர் எழுதி வச்சிருந்தோம் அந்த டப்பாவில போட்டு ஆனா நேத்து நானும் இவனும் அந்த டப்பாவை எடுத்து பார்க்கும் போது அதுல உன்னோட லெட்டரே இல்ல எங்க ரெண்டு பேரோட தான் இருந்துச்சு ஓ அதுவா எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருந்துச்சு அதனால நம்ம புதச்சு அன்னைக்கே போயிட்டு நான் அதை ஓபன் பண்ணி எல்லா லெட்டரையுமே எடுத்து படிச்சிட்டேன் நீ அப்பயும் போல லூஸ் மாதிரி தான் எழுதிருந்த அப்புறம் சாய் எழுதிருந்தா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோக்குனா தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ நம்ம லவ் மேட்ரு பத்தி எல்லாம் சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது போது ஆனா எனக்கு மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு அப்புறம் ஒரு மாதிரி பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா போய் ஃபோன் பேசுற மாதிரி போயிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான் இந்த ஜங்கு நஜமாவே மறந்துருப்பாளா இல்லைன்னா மறந்த மாதிரி நடிக்கிறாளா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்தோட பேசிட்டு இருக்கான் இதோட இந்த பாட்டு முடியுது மறுபடியும் நான் உங்களை அடுத்த பாட்டுல பாக்குறேன் பாய்